சர்வதேச அரங்கில் கழகமட்ட போட்டிகள் கடந்த வாரம் நடந்திருந்த நிலையில் அதை பற்றிய பார்வையாக த பெப்ரே டாட் காமின் இந்த வார கால்பந்து உலகம் நிகழ்ச்சி அமைகின்றது. இந்த வார கால்பந்து உலகம் பகுதியில் பிரீமியர் லீக் தரவரிசையில் முதலிடத்திற்கு வந்த மான்செஸ்டர் யுனைடெட், தொழில்முறை போட்டிகளுக்கு விடை கொடுத்த ரூனி, பார்சலோனாவில் முதல் சிவப்பு அட்டையை வாங்கிய மெஸ்ஸி மற்றும் ஐந்தாம் இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ள ஜுவெண்டஸ் போன்ற தகவலை பார்ப்போம். சனிக்கிழமை இடம்பெற்ற போட்டியில் மேசன் மவுண்டின் ஒற்றை கோலின் மூலம் 10 வீரர்களுடன் விளையாடிய ஃபுல்ஹாம் அணிக்கு எதிரான போட்டியை 1-0 என வென்றது செல்சி. இந்த கோலானது பிரீமியர் லீக் தொடரில் செல்சி அணியால் அடிக்கப்பட்ட 800th வெளிமைதான கோலாகும். செல்சி கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி லீட்ஸ் அணிக்கு எதிரான போட்டியை வெற்றி பெற்று தரவரிசையில் முதலிடத்துக்கு வந்ததன் பின்பு அடுத்த 7 பிரீமியர் லீக் போட்டிகளில் வெறும் 2 வெற்றிகளையே பெற்றுள்ளது. போட்டியின் 44ஆம் இடத்தில் ஃபுல்ஹாம் அணியின் ரோபின்சன் அஸ்பிலிகுயேட்டாவிடம் மேற்கொண்ட முறையற்ற டேக்கிள் காரணமாக சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டார். இந்த போட்டியில் செல்சி அணியின் 10 வெவ்வேறு வீரர்கள் கோலுக்கான உதைகளை அடித்திருந்தாலும் வெறும் 1 கோலாக மாறியது. களத்து எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் பிரீமியர் லீக் தரவரிசையில் யார் முதலிடம் பிடிப்பார்கள் என்ற போட்டியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆன்ஃபீல்ட் அரங்கில் லிவர்பூல் அணியும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியும் மோதின. இந்த போட்டிக்கு பலத்த எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் இரு அணியினதும் பின்களம் மற்றும் கோல் காப்பாளர்களின் அபார செயல்பாட்டினால் இப்போட்டி எந்த கோலும் அடிக்காமல் சமநிலையில் நிறைவு பெற்றது. இதன் மூலம் பிரீமியர் லீக்கில் 2018 அக்டோபருக்கு பின்னர் முதல் தடவையாக ஆன்ஃபீல்டில் வைத்து எந்த கோல்களையும் அடிக்க தவறியுள்ளது லிவர்பூல். கடந்த மாதம் கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிராக பெற்ற வெற்றிக்கு பின்னர் நடந்த 4 போட்டிகளில் எந்த போட்டிகளையும் லிவர்பூல் அணி வெற்றி பெறவில்லை. லிவர்பூல் அணி 2005 பிறகு பிரீமியர் லீக் வரலாற்றில் தொடர்ச்சியாக 3 போட்டிகளில் எந்த கோல்களையும் அடிக்கவில்லை. ஏற்கனவே லிவர்பூல் அணியின் பின்கள வீரர்கள் உபாதையினால் அவதிப்பட முன்கள வீரர்களும் தற்பொழுது சோபிக்காத நிலையில் அவ்வணி பலத்த சிக்கலை தற்பொழுது எதிர்கொண்டுள்ளது. ஜான் ஸ்டோன்ஸின் 2 கோல்களின் மூலம் கிறிஸ்டல் பேலஸ் அணிக்கு எதிரான போட்டியை 4-0 என வென்றது மான்செஸ்டர் சிட்டி. 2015 பிறகு பிரீமியர் லீக்கில் ஸ்டோன்ஸ் அடிக்கும் முதல் கோல் மட்டுமில்லாமல் அவர் சிட்டிக்காக அடிக்கும் கன்னி கோலாகவும் இது பதிவானது. ஸ்டோன்ஸ் அடித்த முதலாவது கோலுக்கு அசிஸ்ட் வழங்கியதன் மூலம் மான்செஸ்டர் சிட்டி அணிக்காக 100 அசிஸ்ட் வழங்கிய வீரராக மாறினார் கெவின் டி பிரெய்ன். தற்பொழுது பிரீமியர் லீக் தொடரின் இணைய போட்டி முடிவுகளையும் புள்ளிப்பட்டியலையும் பார்ப்போம். லாலிகா போட்டிகளுக்கு கடந்த வாரம் இடைவெளி அளிக்கப்பட்டு சென்ற வாரம் ஸ்பானிஷ் சூப்பர் கப் தொடருக்கான அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகள் இடம்பெற்றன. அந்த வகையில் ஸ்பானிஷ் சூப்பர் கப் தொடரின் முதலாவது அரையிறுதிக்கான போட்டியில் ரியல் மட்ரிட் அணியும் அத்லெட்டிகோ பில்போ அணியும் மோதின. இந்த போட்டியில் அத்லெட்டிகோ பில்போ அணியின் ராகுல் காசியாவின் இரட்டை கோல்களினால் ரியல் மட்ரிட் அணியை 2-1 என வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது அத்லெட்டிகோ பில்போ. மற்றைய அரையிறுதிப் போட்டியில் பார்சலோனா அணி ரியல் சோசியட் அணியை பெனால்டிகள் அடிப்படையில் 3-2 என வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. ஸ்பானிஷ் சூப்பர் கப் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த 18ஆம் தேதி அதிகாலை இடம்பெற்றது. மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் மேலதிக நேரத்தில் 3 இடைவெளியில் அடிக்கப்பட்ட 2 கோல்களினால் பார்சலோனா அணியை 3-2 என வீழ்த்தி 1985 பிறகு தமது 2வது கிண்ணத்தை வெற்றி கொண்டது அத்லெட்டிகோ பில்போ. போட்டி முடியும் தருவாயில் 120th நிமிடத்தில் பார்சலோனா அணியின் மெஸ்ஸி சிவப்பு அட்டை காட்டப்பட்டு போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். போட்டியின் போது எதிரணி வீரரை கையால் அடித்ததாலேயே இந்த அட்டை மெஸ்ஸிக்கு காட்டப்பட்டது. ஆரம்பத்தில் இதை கவனிக்காத நடுவர்கள் பின்னர் விஏஆர் மூலம் அதை பார்த்து இந்த முடிவை வழங்கினர். இதன் விளைவாக மெஸ்ஸி பார்சலோனா சார்பாக எதிர்வரும் 4 அல்லது 5 போட்டிகளுக்கு விளையாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பார்சலோனாவுக்காக அவர் விளையாடிய 743 போட்டிகளில் இதுவே அவர் பெற்ற முதலாவது சிவப்பு அட்டையாகும். இதற்கு முன் மெஸ்ஸி 2 சிவப்பு அட்டைகளையே பெற்றுள்ளார். அர்ஜென்டினா அணியில் 2005 அறிமுக போட்டியில் சிவப்பு அட்டை வாங்கியதன் பின்பு 2019 அடுத்த சிவப்பு அட்டையை வாங்கியுள்ளார் மெஸ்ஸி. இங்கிலாந்து அணியினதும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியினதும் முன்னாள் நட்சத்திர வீரரான வெயின் ரூனி தொழில்முறை கால்பந்திலிருந்து ஓய்வு பெறுவதாக கடந்த வாரம் அறிவித்தார். 2002 கால்பந்து விளையாடி வரும் ரூனி இதுவரையில் 569 தொழில்முறை போட்டிகளில் 237 கோல்களை அடித்துள்ளார். ரூனி கடந்த பருவ காலத்தை சாம்பியன்ஷிப் கழகமான டெர்பி கவுண்டி கழகத்திற்காக விளையாடினார். இங்கிலாந்து அணியையும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியையும் தலைமை தாங்கிய இவர் தற்பொழுது டெர்பி கழகத்தை முழு நேரமாக மோமைத்துவம் செய்யும் நோக்கில் வீரராக ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார்.
கடந்த திங்கட்கிழமை நடந்த சீரிய போட்டியில் இன்டர் மிலான் அணி ஜுவெண்டஸ் அணியை 2-0 என வீழ்த்தி தரவரிசையில் 40 புள்ளிகளை பெற்று 2 இடத்திற்கு முன்னேறியது. இப்போட்டியில் கோல் அடித்ததன் மூலம் முன்னாள் ஜுவெண்டஸ் அணியின் வீரரான ஆண்ட்ரூ விடல் 2015 பிறகு சீரிய தொடரில் கோல் அடித்துள்ளார். இந்த போட்டியை தோற்றதன் மூலம் தரவரிசையில் 5 இடத்திற்கு பின்தள்ளப்பட்டுள்ளது ஜுவெண்டஸ். சிறிய தொற்றின் ஏனைய போட்டி முடிவுகளையும் புள்ளிப்பட்டியலையும் இப்பொழுது பார்ப்போம். லீக் ஒன் தொடரில் லெவின் குருசாவாவின் இந்த பருவகாலத்திற்கான கன்னி கோலின் மூலம் ஏஞ்சல்ஸ் அணியை 1-0 என வீழ்த்தியது பாரிஸ் செயின்ட் ஜெர்மெயின். பிஎஸ்டி அணியின் புதிய முகாமையாளரான பொச்சின்டினோ COVID-19 தொற்று காரணமாக இப்போட்டியில் மைதானத்தில் சமூகமளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது லீக் ஒன் தொடரின் ஏனைய போட்டி முடிவுகளையும் புள்ளிப்பட்டியலையும் பார்ப்போம். இந்த வாரமும் கால்பந்து உலகம் நிகழ்ச்சியின் ஊடாக நாம் 2020-21 பருவகாலத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கழகமட்ட போட்டிகள் குறித்த தகவலை பார்த்தோம். மேலும் பல சுவாரஸ்யமான விறுவிறுப்பான கால்பந்து தகவலுடன் உங்களை அடுத்த வாரமும் சந்திப்போம்.